கம் டு டூ என அழகியே இல்லை இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேர்க்கடலை மசாலா கடல் தாங்க நம்ம செய்ய போகிறோம் ஒன்று அந்த மசாலா ஒன்று கூட வெளியே வராமல் அப்படியே இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வரும் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க அதை ஒரு முறை வாஷ் பண்ணிடலாம் ஏன்னா நிறைய மசாலா வந்து உதுந்து வந்துரும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு மசாலா கூட வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஃபில்டரில் இந்த மாதிரி ஊற்றி வச்சிடுவோங்க இதை நம்ம அந்த மசாலா கலக்கிற வரைக்கும் இருந்தாலே போதும் அதே பாத்திரத்தில் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு அரை கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு ஒரு பிஞ்சு பெருங்காய தூள் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதே டேஸ்ட் தான் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா கலர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதுல இதே கலர் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரை ஸ்பூன் இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் போட்டுக்கலாம் ஏன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க அது இருந்துச்சுன்னா அதே உங்களுக்கு நல்லா கலர் வந்துடும் இப்போ வேர்க்கடலை அதில் போட்டு முதல்ல நல்லா வந்து கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக நம்ம வந்து பக்கோடாவுக்கு ரெடி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாமே மசாலா ஃபுல்லாகவே ஒட்டிடுச்சுங்க இது ஊற வைக்கவும் எதுவுமே தேவை எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அப்படியே அந்த குண்டாக எடுத்து ஒரு கையில் ஒரு அளவுக்கு போட்டுருங்க போட்டுட்டு ஒரு குச்சியோ இந்த மாதிரி ஒரு கத்தியோ எடுத்து நல்லா கலந்து விட்டீங்கன்னா ஒரு கலக்கா கூட இல்லாமல் தனித்தனியாக உங்களுக்கு வந்துடுங்க இதுதாங்க டிப்ஸ் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்படி செஞ்சுருப்பீங்கன்னா என்னென்னு எனக்கு தெரியாது அந்த கம்பி இருக்குது இல்லைங்களா அது வச்சு கூட நீங்கள் கலந்து விடலாம் இல்லை இந்த கத்தி மாதிரி கூட கலந்து விட்டீங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ தனித்தனியாக வந்துடுச்சு இப்போ நல்லா வந்து வந்த நம்ம கோல் ப்ரவுன் வந்தவன எடுத்துடலாங்க நம்மளோட வேர்க்கடையில் மசாலா பாருங்க ரெடியாகிடுச்சு ஒரு எம்மையான ஸ்நாக்ஸ் வந்து நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு இதை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா ஒரு மாதத்தை கூட வச்சு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கொடுங்க ஸ்வீட் விட காரம் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்